இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எறா தொக்கு. அதுக்கு வேணுங்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. எறா, இது நம்ம மீடியம் சைஸ் எறா. இது நடுவில் இருக்கிற அந்த கருப்பாக இருக்கும் அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் உப்பு, தேவையான உப்பு. அப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கண்டிப்பாக மஞ்சத்தூள் வேணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது வந்து குழம்பு மிளகாத்தூள், இதுக்கு வந்து லிங்க் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர், வெங்காயம் மூணு வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தால் பெருசாக இருந்தால் ரெண்டு, தக்காளி ரெண்டு, சின்னதாக இருந்தால் மூணு, அப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் கண்டிப்பாக கருவேப்பிலை, அப்புறம் எண்ணெய். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ரெண்டு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது எண்ணெய் சூடாகட்டும், சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் சூடாயிடுச்சு, ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதங்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம். இப்போ பாருங்கள் லைட் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வறுத்துக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போன பிறகு கொஞ்சம் தக்காளி, இந்த தக்காளி எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும், அப்படியே தொக்கா மாறணும். இப்போது தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போது இதில் இந்த மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் உப்பு. உப்பு பார்த்து போடுங்க, நம்ம வந்து இறாலையும் உப்பு போட்டு வாஷ் பண்ணியிருக்கோம், பார்த்து போடுங்க. இது நல்லா வதங்க, இதெல்லாம் போட்டு இது நல்லா வதங்க பாருங்க. இப்போ எண்ணெய் எல்லாம் இங்கே விட்டு வருது. இப்போ நீங்கள் இறாவை போட்டுக்கலாம். அதில் இறாவை இதில் எடுத்து போட்டுக்கலாம். எல்லாம் இறாவும் போட்டுட்டு இதில் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதோட வாசனை இந்த இறா தொக்குக்கே அந்த கருவேப்பிலை வாசனை தான் நல்லா இருக்கும். இதை நல்லா வதக்குங்க, தண்ணி வரும் இதிலேருந்து. இறா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 6 மினிட்ஸ்லாம் வெந்துடும். ரொம்ப வேக வச்சிட்டோன்னா ரப்பரியாகிடும், அதனால் பார்த்து எடுத்துருங்க, அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் இடம். இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் ஆச்சு. 2 நிமிஷம் ஆனவுடனே இதுலேருந்து இறால்லேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இது இந்த தண்ணி வற்றினவுடனே, வற்றும்போது கரெக்டாக ஒரு 6 மினிட்ஸ்லாம் வற்றிடும், அப்புறம் எடுத்துடலாம் நம்ம. இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. இதில் எண்ணெய் எல்லாம் மேலே மிதக்குது. இப்போது நீங்கள் மிளகுத்தூள் போட்டுட்டு, லாஸ்ட்டாக மிளகுத்தூள் போட்டுட்டு, அப்புறம் நிறைய கருவேப்பிலை போட்டுட்டு முடிச்சிடலாம், ஆஃப் பண்ணிடலாம்.
நல்லா இதை வந்து ஒரு கலக்கு கலக்கிட்டு இதோட சரியாயிடுச்சு முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி, இப்போ நம்ம சாப்பிட வேண்டியதுதான். இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் டேஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து சாம்பார் சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாம், ரசம் சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாம், இது அப்படியே சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், அப்புறம் தோசைக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை இன்ஸ்டாலேயும் ஃபேஸ்புக்லேயும் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. Bye.